ஆகையால் நான் தொடர விரும்புகிறேன். இன்றைக்கு பெயர் சொல்லி அழைக்கும் தேவன், பெயர் சொல்லி அழைக்கும் தேவன். ஏசாயா 43:1-2 ஆகிய வசனங்களை வாசிக்க கேட்கலாம். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாய கர்த்தர் சொல்கிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டு உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாய கர்த்தர் சொல்கிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டு உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், அழைக்கப்பட்ட நீ என்னுடையவன், என்னுடையவள். ஒரு ஆமென் சொல்லலாமா? அழைக்கப்பட்ட நீங்களும் நானும் தனியாக இல்லை. We are belongs to God. நாம் ஆண்டவரை சார்ந்தவர்கள், நாம் ஆண்டவருடையவர்கள், நாம் தனியாக இல்லை. We are not like orphan. நாம் அனாதைகளை போல அல்ல. அநேக நேரங்களில் நாம் உணர்வதெல்லாம் நமக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை, நான் அனாதை போல இருக்கிறேன். என்னை தேற்ற ஒருவரும் இல்லை, நான் அனாதை போல இருக்கிறேன். சோ அநேக நேரங்களிலே நாம் அனாதையாக உணர்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை பேர் சொல்லி அழைத்தே, நீ என்னுடையவன். ஆமென். வாசிக்கலாம் அடுத்த வசனம். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளும் இல்லை. ஆறுகள் கடக்கும் போது அது உன்மேல் புரளாது. நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. காரணம், நான் உன்னோடு இருப்பேன். ஒரு ஆமென் சொல்லலாமா? அழைத்த தெய்வம் உண்மையுள்ளவர். அவர் அப்படியே செய்கிறார். அவர் நம்மோடு இருக்கிறார். பேர் சொல்லி அழைத்த தெய்வம், நீங்க இருக்கிற உங்களுடைய பெயரை சொல்லி அழைத்திருக்கிறார். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். வேதாகமத்திலே சிலரை ஆண்டவர் பேர் சொல்லி அழைத்து அவர்களை எப்படி பயன்படுத்தினார், அவர்களோடு எப்படி இருந்தார் என்று சுருக்கமாக நாம் பார்த்து விடலாம். நோவாவை தேவன் பேர் சொல்லி அழைத்தார். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆதியாகமம் 6:9 வசனம் வாசிக்கலாம். நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனாய் இருந்தார். அந்த காலம் ஒரு பொல்லாத காலமாக இருந்தது, நமக்கு தெரியும். தெய்வத்துக்கு பயப்படாத பயங்கரமான இப்போது இருக்கிற அதே நிலைதான் அன்னைக்கும் இருந்தது. அதுக்கு மத்தியில நோவா எப்படி இருந்தாராம் எல்லாரும் சொல்லுங்க. நீதிமானும் நீதிமானாய் இருந்தார், உத்தமனுமாய் இருந்தார். எல்லாரும் பொல்லாதவங்களாய் இருக்கிறாங்க. அனைவரும் ரொம்ப ரொம்ப பொல்லாதவங்களாய் இருக்கிறாங்க. நம்ம மாத்திரம் எப்படிங்க நல்லவனா வாழ்றது, நாடு சரியில்லைங்கன்னு நம்ம சொல்லுகிறோம். Praise the Lord. அதாவது நோவாவின் காலம் பொல்லாத காலமா இருந்துச்சு பாருங்க. அந்த நோவாவின் காலத்துல, அப்படி பொல்லாத காலத்துல கூட நோவா எப்படி வாழ்ந்தார்? நீதிமானாய், உத்தமனாய். அப்புறம் நோவா தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தார். தேவனால் அழைக்கப்பட்டவங்க இப்படிதான் இருப்பாங்க. பக்கத்துல உள்ளவங்க பார்த்து சொல்லுங்க, அக்கா அண்ணே, தேவனால் அழைக்கப்பட்டவங்க இப்படிதான் இருப்பாங்களான்னு சொல்லுங்க. ஏ சொல்லுங்க, நீங்களும் நானும் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லும் போது நமக்கு ஒரு உணர்வு வருகிறது. தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் எப்படி இருப்பார் என்பதை குறித்து நம்ம யோசிக்கணும். அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் அப்படியே செய்வார். எப்படி செய்வார்? நோவா மாதிரி நம்மளை வாழ வைப்பார். சரி, ஹல்லேலூயா. நோவா நீதிமானா இருந்தாரு, உத்தமனா இருந்தாரு. அப்புறம் நோவா தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். நோவா தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். அழைக்கப்பட்டவங்க யாரோட சஞ்சரிக்கணும்? உட்கார்ந்தாலும் எழுப்பினாலும் நடந்தாலும் போனாலும் வந்தாலும் ஆண்டவரோடு நடமாடிட்டு, ஆண்டவரோடு பேசிட்டு, ஆண்டவரோட உறவு கொண்டு, ஆண்டவர் தான் மெயின் வாழணும். வேற எல்லாம் நம்முடைய சிந்தனை விட்டு போயிடணும். எல்லாம் இயேசுமயம், எல்லாம் இயேசுமயம், எல்லாமே இயேசுமயமா மாறணும். அல்லேலூயா.
Full and full yes, yes, and then very edited the brother. Ulakam Allah. Ulakatin Shangalla, Ulakatin Vishangalla, Ulakatin Vishangalla, Ulakatin Paragalla, Ulakatin Uravalla, Yella, yes, yes. Ninga Purida, Ninga Swastika, the mantra. Swasa, Irkalia, other mantra, Ninga record, so of man and brother. Yes, yes. Hello, yes, my Margata. Would say yes, yes, and tell you to me. Nala Radeja Chalingra. Hallelujah. Okay, at the Paimana Sinama Sitami. Upon the Deva Nova in Oki, Mamsamana Yavari Mudivum, Yanaka Mumba Vandade, Avangalade, Bumi, Kodumina, Yerendade, non Avangalade. பூமியோடு கூட அழித்து போடுவே 14 நீ கொப்பை மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு அந்த பேழையிலே அறையிலே உண்டு பண்ணி அதை உள்ளும் புறமுமாக கீழ் பூசு சரி ஆண்டவர் நோவாவுக்கு சொன்னார் நோவாவே தாமதமில்லாமல் இந்த பூமி அழியப் போகிறது இந்த பூமி அழிவை நோக்கி செல்ல இருக்கிறது இந்த மக்கள் அழியப் போகிறார்கள் நீ ஒரு பேழையை உண்டாக்கு அழைக்க பெற்றவளுக்கு ஒரு வேலை தர ஒரு ஆணை சொல்லுங்க ஆமென் இங்க அழைக்கப்பட்டவங்க கையெழுத்து அலையிலே சொல்லுங்க ஹalleluya நல்ல நல்ல தலைக்கு மேல நான் அழைக்கப்பட்டு சந்தோஷம் இருந்தா தலைக்கு மேல கையெழுத்து மூணு அலையிலே சொல்லுங்க பாப்போம் ஹalleluya ஹalleluya சந்தோஷம் நீங்க அழைக்கப்பட்டவங்க என்றால் ஒரு வேலை என்ன வேலை வேலையை உண்டாக்கு கொப்பை மரத்தால் வேலை வேலையை உண்டாக்குறதுக்கு நீலம் அகலம் எத்தனை அற எல்லா கணக்கும் கொடுப்ப நீ பேழை உண்டாக்கு பூமியிலே வாழ்கிற நாம் ஆண்டவருக்காக வேலை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்ன நல்லா ஆமென் சொல்லுங்க எல்லாம் எல்லாம் வாரி பிள்ளைகள்லாம் எவ்வளவு அப்படியே பபுள் கப் போட்ட மாதிரி இருக்கிறீங்க வாய் திறந்து ஆமென் சொல்லுங்க ஆமா இங்க இருக்கிற பிள்ளைகள்லாம் வீட்டுல அம்மா வேலை சொல்லும் போது வாய் திறக்கிற நீளத்தை பார்க்கணும் அம்மாட்ட கத்துற கத்து அணியா இங்க வந்தா ஒண்ணுமே தெரியாத பாப்பா மாதிரி உட்காந்துருக்கீங்க எல்லா வாயத்திறது நல்லா அல்லேலூயா அப்படின்னு சொல்லணும் சொல்லுவீங்களா எல்லாம் நல்லா நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க எல்லாம் எல்லாம் எல்லா பிள்ளைகளும் வாயத்திறங்க ஒரு பிள்ளை பாருங்க அப்படியே கூட்டு போட்ட மாதிரி உட்காந்துருக்கேன் அவ தான் ரொம்ப பேசுவா உங்க வீட்டுல அவங்க அம்மாட்ட எல்லாம் வாயத்திறது அல்லேலூயா சொல்லுங்கன்னா சொல்லுங்க கொஞ்ச நாள் எலும்பு கறியெல்லாம் கொடுக்காதீங்க அந்த பிள்ளைகளுக்கு திறமை டிப் பண்ண எத்தனை பேர் என் மினிஸ்ட்ரியில் இன்வால்வ் ஆகிறீங்க எத்தனை பேர் நீங்க ஆண்டவருக்கு வேலை செய்றீங்க அழைக்கப்பட்டவங்க ஆண்டவருக்கு வேலை செய்யணும் எனக்கு என்னென்ன வேலை தெரியும் ஆனா நான் செய்ய மாட்டேன் நோவாவ ஆண்டவர் அழைச்சாரு ஆண்டவர் சொன்னாரு வேலை அவனுடைய வாழ்க்கையில வேலை எதையுமே யோசிக்கல ஆயுசு காலம் முழுவதும் வேலை நிற்பதிலேயே செலவு பண்ணார் நல்ல ஒரு ஆமே சொல்லலாமா பேதுருவின் புஸ்தகத்துல இவ்விதமாய் வாசிக்கிறோம் இந்த பேழை எதற்கு ஒப்பனையாக இருக்கிறது ஞான ஸ்நானத்திற்கு ஒப்பனையாக இருக்கிறது அப்படி என்றால் ஒவ்வொரு புதிய ஏற்பாட்டு விசுவாசியும் என்ன செய்யணும்னா வேலை கட்டணும் என்ன பேனா அநேகரை ஞான ஸ்தானத்திற்குள்ளே வழி நடத்துகிற ஊழியத்தை செய்யணும் ஒரு ஆமென் சொல்லலாமா ஒவ்வொருவரும் அநேகரை லட்சியத்துக்குள்ள வழி நடத்தணும் அநேகரை ஞான ஸ்தானத்துக்குள்ள வழி கொண்டு வரணும் வேலைக்குள்ளே காப்பாற்றுற வேலையை நம்ம செய்யணும் ஆண்டவர் உன்னை அழைத்திருக்கிறார் உன்னை அழைத்திருக்கிறார் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் நீ பாக்கியவா நீ பாக்கியவதி உலகத்துல கஷ்டம் இருக்கும் பிரச்சனை இருக்கும் நோவாவுக்கு இல்லையா நோவாவுக்கு எல்லாமே இருந்துச்சு பாருங்க இவைகளின் மத்தியில் ஆண்டவருக்காக வேலை செய்தார்
முரட்டாட்டம் முடிச்சாங்க. சொன்னா எதுவும் கேட்க மாட்டாங்க, ஏத்து பேசுவாங்க, தங்கள் சுய வழியில் தான் போவாங்க. நோவா எதுவும் சொன்னா இந்த வேற வேலை கிடையாது போவாங்க. இப்ப அப்படி இருக்கிறாங்க இல்லையா? இவர் தான் கேட்கிறேன், இப்ப அதே மாதிரி மக்கள் இருக்காங்களா இல்லையா? ஆமென்னெல்லாம் ரொம்ப ஆன்மீகமெல்லாம் வேண்டாம், மாயத்திறந்து இருக்காங்களா இல்லையான்னு மட்டும் பதில் சொல்லணும். ஆமென்னு அப்படியே ஆக்கிறது, இதுவும் அப்படி ஆகணும் சொல்லுங்களேன். முரட்டாட்டம் உள்ள ஜனங்கள் இருக்கிறாங்களா இல்லையா? இருக்கிறாங்க. சபைக்குள்ள இருக்கிறாங்களா? சபைக்குள்ளே இருந்த அப்புறம் வெளி உலகம் எவ்வளவு மோசமா இருக்கு பாத்தீங்களா? சபைக்குள்ளே நிறைய முரட்டாட்டம் உள்ளவர்கள் இருக்கிறாங்க, சபைக்குள்ளே அநேக விதவிதமான ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனா அழைக்கப்பட்டவங்க நம்ம அப்படி இருக்கூடாது, நாம தேவனோடு சஞ்சரிக்க வேண்டியவங்க. எல்லாரும் கவனிங்க, தேவனோடு சஞ்சரிங்க. தேவனோடு சஞ்சரிக்கிறவனுக்கு என்ன சுபாவம் வரும்? தேவ சுபாவம் வரும். பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க, பிள்ளைகள் யாரோட ஃப்ரெண்டா இருக்கிறாங்களோ அந்த சுபாவம் தான் வருது. நல்லா இருந்த பிள்ளை கோளாறு ஆகுதுன்னா ஃப்ரெண்ட் மோசம்னு அர்த்தம். அல்லது சில ஃப்ரெண்டுகளை மோசமாக்குற பிள்ளை உங்க பிள்ளையா கூட இருக்கலாம். யாருக்கு எந்த எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு யாருக்கு தெரியும்? இதுதானே உண்மை. இப்ப நம்ம தான் கவனமா நம்முடைய பிள்ளைகளையும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும். நோவா எல்லாருக்கும் பத்தி சொன்னார், எவனும் கேட்ட மாதிரி இல்லை. கடைசி காலம் அப்படித்தான் இருக்கும். இந்த காலங்கள்லயும் நிறைய வார்த்தைகள் கொடுக்கப்படுது, நிறைய பிரசங்கம் கொடுக்கப்படுது, நிறைய பாரத்தோடு ஜெபம் பண்ணுகிறோம். என்ன நிறைய பாரத்தோடு கண்ணீரோடு நிறைய விஷயங்கள் செய்யப்படுகிறது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நல்ல நல்ல செய்திகள், நல்ல நல்ல பிரசங்கங்கள் கொடுக்கப்படுகிறது. ஆனால் ஜனங்கள் கேட்கறதில்லை. கேட்காத பிரசங்கமா? பிரதர் சிஸ்டர் நீங்க யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பிரசங்கம் கேட்டுக்கிறீங்க, ஆனா எப்படி கீழ்படுகிறோம்மா? ஆமா, எல்லாத்தையும் கேட்கறதில்லை. எத்தனையோ வருஷமா ஆனா நம்மோடு பேசுறாரு, நம்ம கண்டுக்கிறோமா? தேவ நேரடியாவே தோன்றி பேசுறாங்க, மோசமான மனோபாவம் நோவாவின் காலம். நோவா சுதாரிப்பா இருந்தாரு, தேவன் சொன்னதை செய்தாரு, பேழையை கட்டினாரு. நீங்களும் நானும் எவனும் வரமாட்டான், காசு வீணாக்க வேண்டாம் நினைப்போம். அவர் அப்படியெல்லாம் பேழையை தான் கட்ட சொன்னார், இருக்கிற சொத்தை எல்லாம் வைத்து பேழையை கட்டினாரு. எல்லாரும் வருவாங்கன்னு பார்த்தாங்க, எல்லாம் மிருகம் தான் வந்துச்சு, ஆனா மனிதர்கள் வரல. மிருகம் எல்லாம் உள்ள வந்துருச்சு, பறவைகள் எல்லாம் உள்ள வந்துருச்சு, மனுஷன் மட்டும் வரல. மனுஷன் என்னைக்குதான் வந்தான்? விடிய கால 5 மணிக்கெல்லாம் குருவி பறவை வானம்பாடு எல்லாமே ஆண்டவரை போட்டுகிறது. 5 மணிக்கெல்லாம் 4:30க்கெல்லாம் கிளம்பிடுது காலங்கள் இல்லையா? ஆனா மனுஷன் என்ன பண்றான்? மனுஷன் அநியாயத்துக்கு காற்றுள்ள மிருகங்கள் மிரளக்கூடிய விதத்துல குரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கிறான். ஏர்லி மார்னிங் ஜெபம் இன்னைக்கு விசுவாசிகள் வீடுகள் இல்லாதது அநேக விசுவாசிகள் வீடுகள் தரித்திரமா போகுது, கஷ்டமா போகுது, அவன் வாழ்க்கை முன்னேறாம போகுது. நினைச்சா எனக்கு கவலையா இருக்கு, என் கவலை உங்களை ஆசீர்வதிக்குமானா அது அதுதான் எனக்கு தெரியல. ஆனா நான் ஆண்டவர் சொல்றேன், ஆண்டவரே எல்லாம் அப்படி இருக்காங்களோ எனக்கு தெரியல. ஆண்டவரே நான்லாம் முன்னாடி வாலிப ஊழியனா இருந்த போது விடிய காலம் 5 மணிக்கு போய் வீடு வீட கதவை தட்டி அவனோட ஜெபம் பண்ணுவேன், தூங்குறவங்க எல்லாம் தட்டி எழுப்பி விட்டுருவேன். அவன் நினைப்பாங்க இருந்தாலும் வந்துருவானோன்னு பயப்படுவாங்க. ஆனா இப்ப நான் அப்படி செய்யறது இல்லை, இப்ப நான் ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவர் எல்லாம் அவனை உணர்ந்து செய்தாதான் நல்லா இருக்கும். பக்கத்துல உள்ளவங்க பார்த்து சொல்லுங்க, உணர்ந்து அதிகாரம் எழுப்பி நீங்க ஜெபிச்சீங்கன்னா நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. கொஞ்சம் சொல்லுங்களேன், நீங்க சொல்லியாரு கேட்பாங்க பாருங்க. பேசிக்கவே மாட்டீங்களா? பேசாம இருக்கீங்க. நோவா பழைய கட்டினாரு, நோவாவும் நோவாவின் குடும்பம் 8 பேரும் மட்டும் உள்ள போனாங்க. அட்லீஸ்ட் குடும்பத்தையாவது அவர் ரெடி பண்ணாரு பாருங்க. அன்புக்குரியவர்களே, நமக்கு இங்க உள்ள வேலையை கவனிங்க, பேழை கட்டணும், அநேக ஞானஸ்தானத்துக்குள்ள வழி நடத்தணும். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இயேசுவை சொல்லணும், இயேசுவை ஏற்றுக்கொள்ள வைக்கணும், அது உங்களுடைய வேலை. அவன் ஞானஸ்தானம் வரைக்கும் அவனை வழி நடத்துறது ஒவ்வொரு விசுவாசியினுடைய கடமை பொறுப்பு. எப்படியும் சிலராயிரம் 8 பேர் மட்டும் போனாங்க, சிலராயிரம் ரட்சிக்கப்படணும்ன்ற பாரம் எடுக்கணும்.
கடைசி நிமிஷம் வர கர்த்தருடைய அந்த அழைப்புக்கு கீழ்ப்படுகிறார். உங்களை அழைத்தது எதுக்குன்னு மட்டும் புரிந்து கொள்ளும். அடுத்ததாக எஸ்தரை பார்க்கிறோம். எஸ்தர் 4:14, நீ இந்த காலத்தில் மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்தில் இருந்து எழும்பும். இது மொர்தெகாய் எஸ்தருக்கு சொல்லுகிறார். எஸ்தர் ஒரு அனாதை பெண், மொர்தெகாய் வளர்ப்பு தந்தை, ஒரு அனாதைக்கு ஒரு வாழ்வு. இப்போது எஸ்தர் யாரா இருக்கிறார்? ராணியா இருக்கிறார். 120 நாடுகளுக்கு ராஜாவாகிய அகாஸ்வேருவின் மனைவியாகி ராணியாய் மாறிவிட்டார். இந்த உயர்வுக்கு என்ன காரணம்? இதுதான் முக்கியமான விஷயம். நீங்களும் நானும் எப்படி எல்லாமோ இருந்தோம், ஆதரவற்றவர்களாக இருந்தோம், சின்ன வசதியில் இருந்தோம், சாதாரண இருந்தோம், ஒரு வசதி இல்லாமல் இருந்தோம். இங்கே இருக்கிற யாருமே பெரிய சக்கரவர்த்தி குடும்பத்திலும் பிறக்கவில்லை, பெரிய ராஜாவின் அரண்மனையிலும் பிறக்கவில்லை. யாராயிரும் ஒரு வேளை நான் தெரியாமல் சொல்லிவிடக் கூடாது அல்லவா? யாராலும் நான் ராஜா வீட்டு பிள்ளை, ராஜாவின் அரண்மனையில் பிறந்தவன், என்னுடைய வம்ச வழி உங்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னால் கையுயர்த்தி காட்டினால் நான் புரிந்து கொண்டு பயந்து பேசுவேன். நாங்க எல்லாரும் சாதாரண குடும்பத்தினர் அப்படிதானே? ஒரு ஆவின் சொல்லலாமா? அப்ப சாதாரணமா பிறந்த நம்ம எல்லாம் இன்னைக்கு ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். அநேக அரசாங்க வேலையிலே நல்ல நிலையில் இருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களுக்கு தந்த உயர்வு மறந்துடாதீங்க. இந்த உயர்வுக்கும் இந்த உயர்வான சம்பளத்துக்கு காரணம் நீங்கள் அல்ல, இது ஆண்டவர். ஆண்டவர் நோக்கத்தோடு உயர்த்தி இருக்கிறார். பிரைவேட்ல நல்ல சம்பளம் வாங்குறவங்க இருக்கிறீங்க, நல்லா படிச்சவங்க இருக்கிறீங்க. நீங்க படிக்கிறதுக்கு ஆண்டவர் ஞானமும் கிருபி தந்ததுனாலதான் நீங்க படிச்சிருக்கிறீங்க. ஒரு அந்தஸ்தான வேலையில் இருக்கிறீங்க, தொழில இருக்கிறீங்க, பிசினஸ்ல இருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களுக்கு பிசினஸ் கொடுத்து டீசெண்டா ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவர் உயர்த்தி வச்சிருக்கிறாரு. இந்த உயர்வு ஆண்டவர் தந்தது. சோ இங்க இருக்கிற நம்ம எல்லாருக்கும் நல்ல பொருளாதாரம் இருக்க, வீடு குடியிருக்க, ஒரு வீடு நடமாடுவதற்கு, ஒரு வாகனம், எல்லாத்தையும் தந்திருக்கிறார். இதெல்லாம் ஆண்டவர் கொடுத்தார். இந்த உயர்வு மேன்மை எதற்காக? எஸ்தருக்கு சொல்லப்படுகிறது. நீ எதற்காக உயர்த்தப்பட்டாய் என்பதை மறந்துவிடாதே. நீ அழைக்கப்பட்டவள், நீ அனாதையாய் இருந்தாய், உன்னை ஒரு மொர்தெகாய் தத்தெடுத்து வளர்த்தான். அழைக்கப்பட்டவனுக்கு தேவன் பாதுகாப்பு கொடுத்தார், வளர்த்தார். 4:14 என்ன சொல்கிறது? நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்போ விஷயம் என்னன்னா, அழைக்கப்பட்டவனுடைய காரியம் என்ன? அழைக்கப்பட்டு ஆண்டவர் ஆசீர்வதித்து நமக்கு நன்மை செய்து வேலை கொடுத்து வருமானம் கொடுத்து உயர்வு கொடுத்து எல்லா வசதியோட வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா எப்படி இருக்கிறோம்? அமைதியா இருக்கிறோம். என்ன அமைதி? நான் உண்டு, என் வேலை உண்டு, யாருக்கும் ரட்சிப்பை பத்தி பேசுறதில்லை. ரட்சிப்பு என்ற விஷயத்தோடு எனக்கு சம்பந்தம் இல்லை. நீ அமைதியாக இருக்கிற. அப்ப தொடர்ச்சியா என்ன சொல்லுகிறார்? அப்பொழுது நீயும் உன் தகப்பு குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாய் இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே. யாருக்கு இந்த மேன்மை உனக்கு கிடைத்ததுக்கு காரணம் என்ன? நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாய் இருக்க, தேவனுடைய ராஜ்யத்துக்கு உதவியாய் இருக்க, வருமானத்தினாலே தேவனுடைய ராஜ்யத்துக்கு உதவியாயிரு, சுவிசேஷ வேலை செய்வதனாலே, அநேகரை ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்துவதனாலே தேவ ராஜ்யத்துக்கு உதவியாயிரு. ஒவ்வொருமே ஆண்டவர் உயர்த்தி இருக்கிறாரியா? என்னை ஆண்டவர் உயர்த்தி இருக்கிறாரு சொல்றவங்க இருக்கிற முழு பலத்தோடு கையை உயர்த்தி நல்ல ஒரு அலைவே சொல்லுவாங்க. பத்தாது. நல்லா 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 ஆண்டவர் உயர்த்தி இருக்கிறார்ல, நல்ல ஒரு அலைவே சொல்லுவாங்க. அல்லது இந்த உலகத்தை அனுபவிப்பதற்காகவா? எதுக்காக? அவருடைய வேலைக்கு நான் உதவியாய் இருக்கும்படியாய், அவருடைய வேலையை உத்தமமாய் செய்யும்படியாய். ஒரு ஆமை சொல்லலாமா? அல்லேலூயா. அன்பு சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய ஆரம்பத்தை நினைத்துப்பார்.
உன்னுடைய ஆரம்ப காலத்துல நீ எப்படி எல்லாம் கஷ்டப்பட்ட, எப்படி எல்லாம் நீ சிரமத்துல இருந்த, 5 ரூபாய் நாணயத்திற்கு 5 ரூபாய் காசு உனக்கு வழி இல்லாத காலங்கள் இருந்துச்சா இல்லையா? சமீபத்தில் என்னுடைய கசின் பிரதர் ஒருவர் மறித்து விட்டார். நான் அவரை நினைக்கும் போது இந்த ஒரு நினைவு வரும். என்னுடைய நான் சின்ன பையனா இருந்த போது அந்த காலத்துல எல்லாம் வந்து சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா பிள்ளைகள் கையில காசு கொடுப்பாங்க. அந்த அன்பு உள்ளவங்க கையை வச்சு காட்டுங்க. ஆமா, எங்க வீட்டிலாம் சொந்தக்காரங்க பாத்தீங்களா, இதெல்லாம் கிட்டத்தட்ட எங்க ஏஜ்ல இப்ப ஒருத்தனும் காசே வெளியில இறக்க மாட்டேன்றாங்க. இப்ப பயங்கர அப்படியே பார்த்துட்டு பேசிட்டு பிள்ளைகளை பார்த்துட்டு அப்படியே ஒதுங்கி போறதான். அப்பெல்லாம் காசு கொடுப்பாங்க. பெரியப்பா ஒரு வரும், எங்க பெரியம்மா 5 காசு எடுத்து கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க. எங்க பெரியப்பா சொல்லுவாரு, ஏய் இருமா நான் கொடுக்குறேன், நீ என்ன என்னை கொடுக்க விட மாட்டேன்ட்டு அவரு 2 காசு 3 காசு எனக்கு கொடுப்பாரு. எனக்கு எங்க பெரியம்மாவையும் கொடுக்காம விட்டாரேன்னு கண்பா வரும். அந்த டைம்ல அவங்க மகன், அவர் தான் என்னுடைய அண்ணா பாஸ்டர் பால். அந்த காலத்துல அவ்வளவு காசு நெருக்கடியின் மத்தியிலையும் யாரும் 2 காசு 3 காசு 5 காசு கொடுத்தா பெரிய விஷயம். அந்த பீரியட்ல என்னைய பார்த்தா 50 காசு தருவார், பெரிய தொகையாது 50 பைசா தருவானே அப்படிம்பே பட வச்சுட்டா அப்படிம்பார். எதுக்காக இதை சொல்றேன்னா, நம்ம எல்லாம் ஒரு காலத்துல கஷ்டப்பட்டிருக்கோம் காசுக்காக. ஆமானா ஆமான்னு சொல்லுங்க. அப்படியே ஒரு லுக்கு, எதுவுமே தெரியாத மாதிரி என்ன லுக்கு, எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம், எவ்வளவு சிரமத்துல நம்ம எல்லாம் வாழ்ந்திருக்கோம். ஆமாவா இல்லையா? ஆமா, மறுபடியும் ஆமேன்னு சொன்னீங்கன்னா அப்படியே கடந்து. இதுக்குதான் யோசி யோசி பேசணும், எதுக்கு ஆமேன்னு சொல்லணும். எப்பா மறுபடியும் 3 காசுக்கு போடணும்ப்பா? ஆக இவ்வளவு கஷ்டத்தில் இருந்த நம்ம எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வச்சிருக்கிறார், உயர்த்தி இருக்கிறார். எதுக்கு அப்படியே பேரப்பையா? நான் யார் தெரியுமா? நான் சொல்றேங்க, தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்க, அவர் கிருபை என்றும் உள்ளது. எதற்காக ஆண்டவனை உயர்த்தினார்? ஆண்டவனுடைய ராஜ்யத்துக்கும் ஊழியத்திற்கும் நீ நிறைய உதவி செய்து தேவனுடைய வேலையை கட்டுவேன்னு அவர் நம்பினாரு. ஆனா நீ என்ன பண்ணிட்டீங்க? ரொக்க ரொக்கமா வாங்குற, என்ன பண்ற, எல்லாம் பண்ற தேவனுடைய ராஜ்யத்துக்கு, தேவனுடைய ஊழியத்திற்கு. உன்னுடைய சபையில எவ்வளவு வேலைகள் நடக்குது யோசிக்கிறியா? சர்ச்சுன்னு சாதாரணமா நம்ம உள்ள வரணும் போறோம், யார் இதை கூட்டுறாங்க யாருக்கு தெரியும், எவனோ கூட்டுறான் போல இருக்கு, யார் இந்த சேர்லாம் போடுறாங்க. கரெக்டா நம்ம உள்ள நுழையிற போது எல்லா லைட்டும் ஏறியுது, ஏசி அப்படியே குழு 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 ஓடுது. பரவாயில்லையா சர்ச், பரவாயில்லையா, நம்மளுக்கு இதுல பங்கு இல்லையா? இந்த முடிச்சோட பங்கு இல்லையா? எல்லாம் முடிஞ்சிட்டு நம்ம போயிடுவோம், இபி பில் எடுத்துட்டு கொண்டுட்டு வருவோம். அந்த இபி பில் யார் யார் கட்டுவா? கத்த பார்த்து கொள்ளுவா. எப்படி விசுவாசியா இருக்காங்க? உன்னைய உயர்த்தினது எதுக்குயா? உன்னை ஆசீர்வச்சது எதுக்குயா? உன்னை நல்ல சம்பளத்தில் ஆண்டவர் வச்சிருக்காரு எதுக்குயா? உன்னை ஆண்டவர் உயர்த்தி வேண்மைப்படுத்தி வச்சிருக்காரு எதுக்கு? ரெண்டு விஷயத்த மறந்துடாத, உன்னுடைய சகல ஆசீர்வாதத்தினாலும் நீ உன்னுடைய சபையும் உன்னுடைய ஊழியத்தை நீ ஆசீர்வதிக்கிறோம். நீ ஆண்டவர் அதற்கு அழைத்திருக்கிறார். அடுத்தது ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக. இதை கேட்ட மாத்திரத்திலே எஸ்தர் மன உடைந்து போய் அவர் சொன்னார், செத்தாலும் சாகுறேன், ராஜா அவனுடைய அனுமதி இல்லாம நான் போய் அனுமதி வாங்கி நான் உபாசித்து ஜெபம் பண்ணிட்டு நான் ராஜாவை சந்திக்க போறேன்னு ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக ஜனங்களுடைய பாதுகாப்புக்காக முடிவெடுத்தான். ஆண்டவர் எல்லாத்தையும் எதை நேசிக்கிறார் தெரியுமா? அழகழகு ஆலயங்கள் கட்டுறதுலேயே ஆண்டவருக்கு சந்தோஷம், அதெல்லாம் பேச கிடையாது. ஆனா ஆண்டவர் எப்போது ரொம்ப நேசிக்கிற ஒரே விஷயம், அவர் தன்னுடைய ஜனங்களை நேசிக்கிறார்.
இந்த கருத்தை மட்டும் மறந்துடாதீங்க. உங்களை என்னை ஆண்டவர் அழைச்சிருக்கிறது நம்ம சௌரியத்துக்கு வாழ இல்லையா, நமக்கு வேண்டியது எல்லாமே தருவாரியா? நீ கேட்டதும் தருவாரு, கேடாததும் தருவாரு. நான் இப்ப யோசிச்சு பாக்குறேன், என்ன தெரியுமா, நான் ஒரு காலத்துல கேட்டதே தரல, அவரு கேட்டதே தரலன்னு என்ன அர்த்தம், விட்டு வச்சு விட்டு வச்சுதான் என்ன கொண்டு வந்தாரு. என்னை உருவாக்குறதுக்கு ஆண்டவர் பிளான் பண்ணாரு. ஒரு கொடை வாங்கறதுக்கு 3 வருஷம் ஜெபம் பண்ணேன், 3 வருஷம் ஜெபம் பண்ண பிறகு 3வது வருஷம் எனக்கு கொடை ஆண்டவர் தந்தார். கல்விக்காக ஏன் கவலைப்படுறீங்க, பொருளுக்காக ஏன் கவலைப்படுறீங்க, பிள்ளைகளுக்காக ஏன் கவலைப்படுறீங்க, பிள்ளைகள் கல்யாணத்துக்காக ஏன் கவலைப்படுறீங்க, வீட்டுக்காக ஏன் கவலைப்படுறீங்க, காட்டுக்காக ஏன் கவலைப்படுறீங்க? நீங்களும் நானும் கவலைப்பட வேண்டிய ஒரே விஷயம் ஜனங்களுக்காக. ஒரு ஆமீன் சொல்லுங்க. நம்ம கவலை இல்லாம இருக்கிற ஒரே விஷயம் ஜனங்களுக்காக தான். ஜனங்கள் நினைக்கிறதே இல்லை, நம்ம கூட வாழ்றவன் எப்படி வாழ்ந்தா என்ன, இந்தியாவில் வாழ்றவங்க இந்தியர்களுக்காக கவலைப்படணும், தமிழ்நாட்டில் வாழ்றவங்க இந்த தமிழ்நாட்டு மண்ணில் உள்ள மக்களுக்காக கவலைப்படணும், ஒருவேளை நீங்க இலங்கையில் வாழ்ந்தா உங்க இலங்கை மக்களுக்காக நீங்க கவலைப்படணும். ஆமென். ஆனா எதுக்காக கவலைப்பட்டாலும் வெறி மட்டும் பிடிச்சிடக்கூடாது. நாட்டு வெறி தப்பு, சொல்லுங்க பக்கத்தில் உள்ளவங்க பார்த்து. நாட்டு பற்று இருக்கணும், ஆனா வெறி வரக்கூடாது. ஆமென். நாய் வளர்க்கிறது நல்லது, அதே நாய்க்கு வெறி வந்துட்டா. யானைய கூட்டிட்டு போவாங்க சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் காட்டுறேன், அந்த யானைக்கு வெறி வந்துட்டா. அதே போல நாட்டு பற்றோடு இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கும், ஆனா நாட்டு வெறி வந்துட்டா. மொழி பற்று இருக்கணும், ஆனா மொழி வெறி வந்துட்டா. தேவனுடைய பிள்ளைகள் எனக்கும் ஒரு விசேஷம் என்னன்னா, எல்லாரும் போல நம்ம பேசக்கூடாது, எல்லாரும் போல நம்ம நடந்து கொள்ளக்கூடாது. நம்ம மிக கவனமாக தேவ ராஜ்யத்தின் பிள்ளைகள் என்பதை மனதில் நினைவு. ஒருவேளை தேவ ராஜ்யத்துக்கு போகும் போதைக்கு யாராலும் ஒருத்தருக்கு குரியன்ஸ் மேல கோபம்னு வச்சுக்கலாம், ஜாப்பனீஸ் மேல கோபமா இருக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம், அவ்வளவு தூரம் ஏன் கோபம், பாகிஸ்தானியோட கோபம்னு வச்சுக்கலாம். ஏற்றவர்களாக ஆண்டவர் தன்னை உயர்த்தினார் என்று உணராமல் மௌனமாயிருந்தால், மொர்தெகாய் எடுத்து சொன்ன போது மௌனத்தை கலைத்து விட்டு புரிந்து கொண்டால் தன் உயர்வுக்காக யோசிக்கிறார். நான் ஒரு அநாத பிள்ளை, இன்னைக்கு ராணியா மாறி இருக்கிறேன், ஆண்டவர் தான், இந்த ஆண்டவர் செய்ய வேண்டிய வேலையை நான் செய்யணும்னு முடிவெடுத்தான். சகோதரனே சகோதரியே, உன்னை எந்த விதத்திலே திறமையானவனா நினைக்காத, உன்னை கிட்டிக்காரனா நினைக்காத, தேவன் உன்னை இந்த அளவு கொண்டு வந்து வச்சிருக்காரு. வாய்க்கிறது நல்ல ஒரு அழகிய சொல்லலாம், தேவன் உன்னை ஆசீர்வச்சிருக்கிறார், தேவன் உன்னை உயர்த்திருக்கிறார். ஏன் தெரியுமா, நீ உங்க அம்மா வயிற்றுல அடையாளம் தெரியாம உருவான போதே ஆண்டவருடைய கண்கள் உன் மேல விழுந்துச்சுப்பா. ஓ மை காட், வாட் எ வண்டர்ஃபுல் காட். நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு அற்புதமான தெய்வம். உங்க தாயின் வயிற்றுல நீங்க வந்து உருவாகுவதற்கு முன்பதாகவே, அந்த ஃபார்மேஷன் ஃபுல் ஆகுறதுக்கு முன்னாடியே உன்னுடைய கருவை ஆண்டவனுடைய கண்கள் கண்டது, அவர் உன்னை அழைத்தார். கொஞ்சம் நம்ம மூக்கு மூலியமா இருக்கிறத பார்த்துட்டு கொஞ்சம், மூக்கும் இல்ல மொழியும் இல்ல, ஒருத்தனும் கொஞ்ச முடியாத டைம்லயே நம்மளை கொஞ்சம் நம்முடைய ஆண்டவழியா
உலகத்திலே எல்லாருடைய அன்பை விட ஆண்டவருடைய அன்பு பெரியது. எம்மோ கவனிக்கிறீங்களா? யாரோ தூங்குற மாதிரி தெரியுது எனக்கு. யாரும் சொல்றாதீங்க, இங்க கவனிங்க. ஆமே அல்லேலூயா. ஏன் ஆவிக்குரிய சபையில சொல்றோம்னா, தூங்குறவன தட்டி எழுப்புறதுக்கும் கூட தான் அது சேர்ந்துதான். அப்படி சொன்னாலும் சிலது அதுலயும் பழகி போயிடுறாங்க. அதுலயும் அல்லேலூயான்னு சொல்லும் போது அப்பதான் ஆழ்ந்து தூங்கும். தோத்திரம். இனிமே நம்ம என்ன செய்ய போறோம்னா, ஒரு கேர் டீம் ஒன்று நம்ம உருவாக்கணும். என்ன டீம்? ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு உஷாரான விசுவாசி உட்கார. யாராவது தூங்குறாங்க, பக்கத்தில் கிள்ளி விட்டுட்டு ஹலோ அடிச்சிருக்கணும். என்னென்ன மூலிமையா பாக்குறது? ஓகே, எஸ்தரை ஆண்டவர் உயர்த்தினார். அந்த எஸ்தர் அந்த உயர்வை புரிந்து கொண்டால் அழைத்த தேவன் உண்மை உள்ளவன் கண்டு நல்லா கவனிங்க. நீ என்னதான் ஆண்டவருக்கு வாழாம உயர்ந்த பிறகு பெருமையிலையோ மேட்டி மேலையோ ஆண்டவரை விட்டு நீ பாட்டில் ஒம்பாட்டில் இருந்தா ஆண்டவர் ஒன்று விட மாட்டார். யாரை வச்சாலும் பேசுவார். முருதேகாயோடு பேசுறார். அதே போல இன்னைக்கு இங்கே இருக்கிற எல்லாரோட பேசுறார். ஹல்லேலூயா. யா மூணு நேரம் நல்ல சாப்பாடு கிடைக்குதா இல்லையா? ஆமான்னு சொல்றவங்க இப்ப ஆமேன்னு சொல்லலாம். கிடைக்குதா இல்லையா? ஏன்னா அது எப்போதும் கிடைப்பதாக. இங்கே இருக்கிற அனைவருடைய வாழ்க்கையிலே சின்ன வயசுல மாசத்துக்கு ஒரு தடவை இறைச்சி கிடைக்கிறது கஷ்டம், மீன் கிடைக்கிறது கஷ்டம். ஆனா இப்ப தினம் சாப்பிட்றது கூட ஆண்டவர்களுக்கு ஒரு ஆசை வச்சிருக்காங்க. சிலர்லாம் தினம் கவிச்சு இல்லாம முடியாது. ஆனா கொடுமை என்னன்னா, டாக்டர் போனா துளாதீங்கடான்ற சொல்றாங்களா இல்லையா? அது அந்த காலம் அப்படி இருந்துச்சு. இந்த காலம் எல்லாத்தையும் ஆண்டவர் ஆசை. சாலமன் சொல்றாரு, எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு. ரெட் மீட் சாப்பிட ஒரு காலம் உண்டு, ரெட் மீட் சாப்பிடாமல் இருக்க ஒரு காலம் உண்டு. எப்படி எல்லாம் பேசுறானேன்னு பாக்குறீங்களா? டாக்டர் விட நீங்க கொடுமையா பாக்குறீங்க. இப்போ வர்ற இரண்டாம் தேதி நீலகிரியில பாஸ்டர்ஸ் கான்பரன்ஸ்ல பேச போறேன். அப்போ என்ன நான் பேசினாண்டவரேன்னு நான் ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். ஆனா நிறைய பாஸ்டர்ஸ்க்கு நான் ஏறத்தாழ 20 ஆண்டுகளுக்கு மேலாக நான் டீச் மினிஸ்ட்ரி பண்றேன். நிறைய டாபிக் நான் பேசுவேன். ஐ அம் ஸ்பெஷல் மேன் ஆன் தட். ஆனாலும் ஃப்ரெஷ் ஆண்டவரே நீங்க என்ன சொல்றீங்கன்னு ஜெபம் பண்ணேன். இப்போ சமீபத்தில் சென்னைக்கு போயிட்டு வந்தோம். சார் முனுசெல்வனை பார்த்துட நீஸ் ஓகே, நல்லா இருந்தாரு. ஆண்டவர் ஒரு சேர்த்துக்கிறார். ஜெபிச்சு அவருக்கு நன்றி சொல்லி கொடுக்குறேன். முடிச்சுட்டு நான் ஆண்டவர்கிட்ட பொதுவாகவே கேட்டுட்டு இருக்கிறேன். அப்போ சென்னையில் இருந்தபோது ஆண்டவர் எனக்கு சொன்னாரு, ஹெல்த்தி பாஸ்டர் ஹெல்த்தி சர்ச்னு பேசினார். ஸோ இப்போ நான் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறேன். பாஸ்டர்ஸ் எல்லாம் எப்படி ஹெல்த்தியா இருக்கணும்? ஸ்பிரிச்சுவலி ஹெல்த்தியா இருக்கணும், பிசிக்கலி ஹெல்த்தியா இருக்கணும், சர்ச் அதே போல டாக்டரினலி சவுண்டா இருக்கணும். ஹெல்த்தி டாக்டர், சவுண்ட் டாக்டர். சர்ச் பீப்புள் எல்லாம் எப்படி இருக்கணும்? நல்லா ஹெல்த்தியா இருக்கணும். பாஸ்டர்ஸ் எப்படி சர்ச் மக்களுக்கு ஹெல்த் கேர் எப்படி கொடுக்கணும், இதெல்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். அதனால இப்ப நான் பேசுறது மேபி ஹெல்த் கேரா இருக்கும். ஒரு காலத்துல நமக்கு வசதி இல்லை, நிறைய சாப்பிட முடியல. இப்ப வசதி வந்துருச்சு, எல்லாம் சாப்பிடலாம். ஆனா எல்லாம் சாப்பிடும் வியாதி ஆகி நம்ம நிறைய தேவனுடைய ராஜ்யத்துக்கு காணிக்க கொடுக்குறோமோ இல்லையோ, ஒழுங்கா ஹாஸ்பிட்டலுக்கு ரெகுலரா காணிக்க கொடுத்துட்டு இருக்கோம். புரியுதா நான் சொல்றது? என்ன தெரியுமா ஆவியின் கனியோ நம்ம வாசிக்கிறோம். அதுல செல்ஃப் கண்ட்ரோல் ஒண்ணு இருக்கு, கட்டுப்பாடு. அப்ப நம்ம எல்லாம் ரொம்ப கட்டுப்பாடா எல்லாத்துக்கும் நம்மளால இருக்க முடியும். மிக முக்கியமானது எதற்காக நம்மை உயர்த்தினார் என்றால், அப்படியெல்லாம் இருந்தா இன்னைக்கு இப்படி எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வாதம் வச்சிருக்கிறார் எதற்காக என்பதை உணரணும். வீடு கட்டுவேனே நினைக்கல சார், நான் வீடு கட்டிட்டேன் சார். எதற்காக?
வீடு கட்டின பிறகு பெயிண்ட் அடித்திருந்தோம், அதை கூட்டுறதும் கழுவுறதும் இருக்கே நேரத்தில் அவன் சர்ச் பக்கமே வர்றதுக்கு நேரம் இல்லை, எதுவுமே செய்ய முடியல. அப்போ அதுக்காகவா வீடு கொடுத்தாரு? இல்லையா. அப்புறம் எதுக்கு வீடு கொடுத்தாரு தெரியுமா? அந்த வீட்டில் ஒரு லைஃப் குரூப் ஸ்டார்ட் பண்ண, அங்கே 10 பேர் ரட்சிக்கப்பட மாட்டாங்களான்னு ஏங்கி வேலை செய்ய. ஒரு ஆகன் சொல்லலாமா? தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய ஆசி உண்மையான ஆசீர்வாதம் என்பது உன்னை ஆண்டவர் உண்மையாக உயர்த்தி இருக்கிறார் என்று சொல்லுகிற அந்த விஷயமானது, நீ தேவனுடைய மக்களுடைய ரட்சிப்புக்காக பணியாற்ற, உன்னுடைய ஆசீர்வாதங்கள் தேவ ராஜ்யத்திற்காக இருக்க. நான் ரொம்ப நம்பிக்கை என்ன தெரியுமா? எவ்ரிடே மார்னிங் ஐ ப்ரே ஃபார் யூ ஆல். எல்லாருக்காக சின்சியரா ஜெபம் பண்றேன், எல்லாருக்காக, எல்லா விஷயத்துக்காக. உங்களுடைய ஆட்டெல்லாம் நல்ல குணம் இருக்கும், அந்த நல்ல குணங்களை சொல்லி நான் ஆண்டவரை துதிக்கிறேன். ஆண்டவரே, சோ அண்ட் சோ பிரதருக்காக அவருக்கு இருக்கிற எல்லாம் நல்ல குணத்துக்காக ஸ்தோத்திரம், எல்லாம் உங்க நல்ல குணத்துக்காக துதிக்கிறேன் ஆண்டவர் சொல்றது, நல்லா துதிக்கிறேன், அது எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனா உங்ககிட்ட கொஞ்சம் ஊத்த குணமும் இருக்குல்ல, இருக்கா இல்லையா? அதையும் சொல்லி துதிக்கிறேன், துதிக்கல அதையும் சொல்லி ஆண்டவர் கேட்கிறேன், ஆண்டவரே இவ்வளவு நல்ல சவரத்தை இப்படி எல்லாம் தேவையில்லாத குணம்னு மாத்துங்க. எல்லாருக்காக சொல்லிக்கிறேன், எல்லா விஷயங்களுக்காக ஜெபிக்கிறோம். சபையில லேட்டா வர்றவங்களுக்காக அழுதழுது ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆண்டவரே அவங்க உணர்த்துது, தேவனுடைய வீட்டிற்கு வரும்போது உங்க எந்த விதத்திலும் யாரும் இன்சல்ட் பண்ணக்கூடாது, தெய்வ பயத்தை அவர்களுக்கு தான். சும்மா அது விளையாட்டு இல்லை. நாங்க என்னமோ நீங்க லேட்டா வர்றதுனால எங்களுக்கு 1/2 கிலோ கொழுப்பு உடம்புல இருந்து குறைச்சிடும்னு நாங்க கவலை எல்லாம் பண்ணல, அல்லது எங்க வெயிட் இறங்கிடுறாலும் கவலைப்படல. நீங்க தேவனுடைய சமூகத்துக்கு வரும்போது தேவனை அற்புமாக நினைக்கிறீங்களே என்றதான் எங்களுக்கு வருத்தம் கவலை. அதே போல இங்க வந்து நாங்க நின்று பிரசங்கம் பண்றோம்னா நீங்க சும்மா சாதாரணமா நினைக்காதீங்க, வாரம் முழுவதும் ஜெபம் பண்றோம், ஜெபம் பண்ணிட்டு இங்க வந்து நிக்கிறோம். இங்க நின்று பிரசங்கம் பண்ணும் போது நம்பிக்கையோட நிக்கிறோம், பிரசங்கம் பண்றோம். காரணம் என்னன்னா, நாங்க ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு தான் வரோம், கிரியை செய்கிறவர் தேவன். யாரெல்லாம் உங்க மனது ஆண்டவருக்கு நேரா டியூன் பண்ணி இருக்கிறீங்களோ அவங்க உள்ளங்கள்ல ஆண்டவர் கிரியை செய்வார். யாரெல்லாம் டியூனிங்கே இல்லாம டம்ப் பண்ணி வந்து உட்கார்ந்துருக்கீங்களோ உங்க நிலை கொஞ்சம் கஷ்டம்தான். இதெல்லாம் நீங்க எடுக்க வேண்டிய முடிவு. நோவா வேலை செய்தாருங்க, நோவா வேலையில கரெக்டா இருந்தாருங்க, மக்கள் எடுக்க வேண்டிய முடிவு. அதனுடைய முடிவு என்னாச்சு? எல்லாரும் அழிந்து போனார்கள். தெரியும் ஸ்டோரி, உண்மையா நடந்த சம்பவம், கீழ்படியாம போன எல்லாரும் அழிந்து போனார்கள். ஐயா, அநேகர் கிடைக்காத பாக்கிய ரட்சிப்பின் பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறாரு. நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்க, யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க கையெழுத்து அலையிலே சொல்லுங்க. நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம், அபிஷேகம் பெற்றிருக்கிறோம், கத்துட பிள்ளைகளா இருக்கிறோம். எப்படி இருக்கணும் தெரியுமா? நம்ம யாரையும் பார்க்காதீங்க, எதுக்கு அடுத்தால பாக்குறீங்க? ஆண்டவருடைய முகத்தை பாருங்க, ஒருவருக்கு ஒருவர் சாட்சியா இருக்க முயற்சி பண்ணுவோம், வைராக்கியமா இருப்போம். அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் நம்ம அப்படியே நடத்துவார். மௌனமா இருந்த எஸ்தரை தட்டி, எஸ்தர் ராஜாத்தியை தட்டி எழுப்பி ஆண்டவருக்காக நிலைநிறுத்தினார். அந்த ஆண்டவர் உன்னை தட்டிட்டு இருக்காரு, இன்னைக்கு உன்னை உயர்த்தின ஆண்டவர் உன்னை தட்டிட்டு இருக்கிறார். ஏன் தெரியுமா? எதற்காக உன்னை அழைத்தாரோ அந்த வேலையை உன்னை வச்சு செய்ய ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு விசை கூட நீ உணர்வாயா மகனே, மகனே? உனக்கு அநேக கஷ்டம் வந்திருக்கலாம், நஷ்டம் வந்திருக்கலாம், பாதிப்பு வந்திருக்கலாம், இழப்பு வந்திருக்கலாம், ஏளனம் வந்திருக்கலாம், சோர்வு வந்திருக்கலாம். ஏதோ சில காரியங்களினாலே நீ எல்லாத்தையும் வேண்டான்னு விட்டுட்டு நீ ஒரு மாதிரி ஒதுங்கி மௌனமாயிட்ட, அதனால தெரியுது. ஆனால் மீண்டும் ஆண்டவர் தட்டுகிறார், அது அவருடைய அன்பு. உன்னை அழைத்தவர் யாரை கேட்டுட்டு அழைக்கல, உன்கிட்ட கூட கேட்டு அழைக்கல, அவர் உன் பேருள்ள அன்பினால் உன்னை அழைத்தார். அவர் வழி விலகி போக விட மாட்டார். ஸ்கிரிப்சர் வாசிக்க போகிறோம், யோனாவின் புஸ்தகம் 1:2. நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தில் என்று விலகி தர்ஷீஷுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீஷுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து
நான் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகும்படி அவர்களோட தர்ஷீஸ்க்கு போக கப்பல் ஏறினார். ஓகே, யோனாவை ஆண்டவர் நினிவேவுக்கு போக அழைத்தார். அழைத்தவர் உண்மையுள்ளவரையா? பாருங்க, விஷயம் தெளிவா இருக்கு. நினிவேவு போச்சனால இவர் தர்ஷீஸுக்கு கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகினார். இரண்டு சகோதரே சகோதரியை நாம் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா ஆண்டவருடைய உண்மையான சமூகத்தை விட்டு விலகி அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நினிவேவுக்கு என்று அழைத்தார், ஆனா நாம் ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகிட்டோம். கப்பல் கிடைச்சதுனால தேவ சித்தம் அல்ல. நிறைய பேருக்கு சில காரியங்கள் வாய்க்கிறதுனால அதே தேவ சித்தம் நினைக்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்ல, கப்பல் எல்லாம் கிடைக்கும், ஆனா கப்பல் கரை சேராது. தேவ சித்தம் தெரியாம நீ எதுலையால இறங்குவேன், ஆனா அது பூரணமா முடியாது. அநேக காரியங்கள் கவனிப்பா உன்னிப்பா இருந்து செய்யணும். எனக்கு தெரிய, என்னுடைய ஆவிக்குரிய அனுபவத்துல சொல்றேன், 30 ஆண்டுகளுக்கு முன்பதாக இருந்த விசுவாசிகள் எல்லாம் தேவ சித்தத்தை அறியாமல் எதுவும் செய்ததில்லை. அப்படி ஒரு பழக்கம் சபையில ஸ்ட்ராங்கா இருந்துச்சு, கிறிஸ்தவ உலகத்துல ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. இப்ப 30 ஆண்டு காலமாக நான் பார்த்து வருகிற காரியம் என்னவென்றால், தேவ சித்தமே தெரியாத ஒரு வாழ்க்கையிலே மக்கள் உழண்டு கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன். அந்த காலத்தில் எல்லாம், 30 ஆண்டுகளுக்கு முன்பதாக எல்லாம், ஒரு காரியத்தை செய்யும் முன்பதாக எந்த ஒரு விசுவாசியா இருந்தாலும், பாஸ்டர் தேவ சித்தம் என்னன்னு தெரியல, நீங்களும் ஜெபம் பண்ணுங்க, நாங்களும் ஜெபிக்கிறோம், ஆண்டவர் சித்தம் அறிஞ்ச பிறகுதான் அதை செய்யணும்னு ரொம்ப புலம்புவாங்க. இப்ப தேவ சித்தத்தை பத்தி சத்தமே இல்லாம எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஜனங்கள் வாழ்றாங்க. ஏன்னா வாழ்க்கை அவங்க வாழ்க்கை இல்லையா, எப்படி வேணாலும் வாழலாம்னு வாழ்றாங்க. முடிவு என்ன? பரிதாபம், நஷ்டம், இழப்பு, கஷ்டம். தேவ சமூகத்தை விட்டு விழுந்த சகோதரே சகோதரியே, தேவ சித்தம் அறியாதபடிக்கு தேவ சமூகத்தை விட்டு விலகிவிட்டாயா? நினிவேவுக்கு போக அழைத்தாரே, ஏதோ நோக்கத்திற்காக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறாரே, அப்படி இருக்கும்போது நீ தேவ சமூகத்தை விட்டு விலகிவிட்டாயா? ஒரு காலத்திலே ஆண்டவருடைய சமூகத்திலே முழங்கால் பிடித்து எவ்வளவு ஜெபித்திருக்கிறாய், எவ்வளவு கண்ணீர் வடித்திருக்கிறாய், உன்னுடைய இளமை காலத்தினுடைய அந்த காரியங்களை யோசித்துப்பா. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட போது எவ்வளவு வைராக்கியமாக இருந்தாய், எவ்வளவு ஆண்டவர் நேசித்தாய், எவ்வளவு சபையை நேசித்தாய், எவ்வளவு ஆண்டவருடைய ஊழியத்திற்கென்று உன்னுடைய வாழ்வு உன்னுடைய இதயம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு தேவ சமூகத்தை விட்டு விட்டாயா? இது எதுவுமே இல்லை இல்லையா? இப்போ இது எதுவுமே இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கை, நீ ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்வதாக உன்னை நீயே திருப்திப்படுத்திக் கொண்டு நடக்கிறாய். ஆனால் உண்மையிலேயே உனக்கு உணர்வு இருக்கிறது, உனக்கு தெரியும் நீ செய்கிறது சரியல்ல என்று. இரண்டு சகோதரி சகோதரியே, நீ எந்த அளவுக்கு மார்க்க தப்பி விட்டாய், வழி தவறி விட்டாய், உன்னை அழைத்த தேவன் பக்கமாய் நெருக்கமாய் இருக்க வேண்டிய நீ எவ்வளவு தேவனை விட்டு தூரமாய் இருக்கிறாய்! ஆண்டவர் உனக்கு கொடுத்த ரட்சிப்பு, மேன்மை, அழைப்பு எல்லாவற்றுக்கும் மிக நல்ல காரணங்கள் இருக்கிறது. நீயும் நானும் நமக்காக வாழ அழைக்கப்படவில்லை, அவருக்காக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்போது நான் ஆண்டருடைய அன்பை அதிகமாக உணர்கிறேன். யோனா தேவ சமூகத்தை விட்டு விலகினாலும் ஆண்டவர் அழைத்தவனும் விட அவனை நினைவுக்கு எப்படி கொண்டு வரணும்னு ஆண்டவர் தெரியும். சொல்லலாமா? விலகி போன ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருடைய வார்த்தை, ஒரு காலத்துல என்னென்ன ஊழியம் செய்திருக்கிற, அனை மனசு இருந்து செய்த, இன்னைக்கு உன் மனசு வேற பக்கம் போயிடுச்சு, உனக்கு எதுவும் செய்ய முடியல. எவ்வளவு எவ்வளவு கடினமான சூழ்நிலைகளை தூக்கி எறிஞ்சிட்டு ஆண்டவருக்கு சேவை செய்ய ஓடி வந்த ஆள் நீ. அன்னைக்கு மனசு இருந்துச்சு, நீ மனசு இல்ல. காரணம் என்ன? இன்னைக்கு உன் மனசு வேற பக்கம் போயிடுச்சு, தர்ஷீசுக்கு போயிடுச்சு. அன்புள்ள ஆண்டவர் அன்பையும் கையாளுவார், கொஞ்சம் வேற மாதிரி கையாளுவார். சொல்லுங்க, ஆண்டவர் என்ன கையாண்டார் தெரியுமா? இவர் கப்பல் ஏறி சுகமா எங்க படுத்திருந்தாரா? மேல்தட்டுல படுக்க வேண்டிய ஆள் எங்க படுத்திருக்காரு? அடித்தட்டுல படுத்திருக்காரு. ஆண்டவர் சமூகத்தை விட்டு விட்டு போனா அடித்தட்டு, அடித்தட்டு திறந்து விட்டா அடுத்து என்ன தட்டு? ஏ சொல்லுங்கப்பா,
அதுக்கு வசதியா படுத்திருக்காரு. ஆனா அது தெரியல. என் அன்பு சகோதரனே சகோதரியே, இப்படி படுத்திருக்கிற உங்களுடைய கம்ஃபர்டபிள் ஜோன் இருக்கு பாரு, ரொம்ப வசதியான ஒரு தட்டுல இப்ப படுத்துட்டு இருக்கிறான். என்ன தெரியுமா, அன்னைக்கு ஏசி கிடையாது. அப்ப நீ 5 மணிக்கு கிளம்பி ஜெபம் பண்ணிட்டு இருந்த, இன்னைக்கு ஏசி இருக்குது, 7:30 to 8 தான் வெளியில வர. ஏன்னா குழு 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 இருக்கா, அதனால உனக்கு எழுப்ப முடியல. நீ அடித்தட்டுல படுத்துருக்க. அம்மாடியோ ஒரு அலையிலா சொல்லுங்களேன். அன்னைக்கு வெறும் சைக்கிள் வந்தா எல்லாம் கரெக்டா பண்ணேன், இன்னைக்கு பயங்கரமான அழகான பைக் எல்லாம் வச்சிருக்கேன், பைக் எடுத்துட்டு எங்க போறது நான் இருக்கு. அன்னைக்கு கால்நடையா வந்த, இன்னைக்கு காரும் வசதி இருக்கு, ஒண்ணும் பண்ண முடியுது. நான் இருக்கு ஒண்ணும் பண்றது இல்ல. பாருங்க எப்படி மனுஷன், எப்படி இருக்கிற மனுஷன். இதைத்தான் கண்ணதாசன் சொன்னாரு, மனம் ஒரு குரங்கு, குரங்கு மாதிரி மனுஷியா படப்படன்னு மாறிடுது. பிரசங்க கேட்கும் போது இங்கே ஒழுங்கா இருக்கணும்னு நினைக்குது. வெளியில போறாங்க, அப்புறம் பாப்போம் கரெக்டா. பக்கத்துல சொல்லுங்க, மனம் ஒரு குரங்கு, குரங்கு மனச வச்சுக்கிட்டு இத வச்சுதான் சொன்னாங்க மனுஷன் எழுந்து வந்தானா. அப்படி இல்லை, மனுஷன் தேவன் படைச்ச. ஆனா அந்த மனுஷனுக்குள்ள அந்த குரங்கு புத்தி வேற வந்துருச்சு பாருங்க. அது அப்பப்ப நம்மள இப்படியோ இருக்கிறது இல்ல, நம்ம அப்படியே இருக்கிறது இல்ல. ஆனா தேவன் யோனாவை அந்த அழைப்புல நிறுத்த அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். நான் இன்னைக்கு தெளிவா சொல்றேன், நம்ம சபையில இருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவர் உங்களை அழைச்சு கொண்டு வந்திருக்கார். இதுதான் உங்களுடைய சபை. ஆண்டவர் உங்களுக்கு நல்ல ஒரு பராமரிப்பை இங்கே வைத்திருக்கிறார். இந்த சபையில இருந்து பரலோகம் போக வேண்டும் என்ற அந்த மனநிலையில இருக்கிற யாவருக்கும் இது நல்ல சபை. தேவ ராஜ்யத்துக்கு நான் போகணும், அதுதான் எனக்கு முக்கியம். யார் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இது அருமையான சபை. ஏன்னா அதுதான் மெயினா நம்ம மனசுல வச்சு வாழ்றோம், ஊழியம் செய்யறோம். இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஊழியக்காரனும் பரலோகத்துக்கு போகணும், விசுவாசிகளும் போகணும், எல்லாம் சேர்ந்து இங்கே பாட்டு பாடிட்டு இருக்கிறது இல்ல, ரொம்ப முக்கியம் அது. அப்ப சரியான சபையிலே ஆண்டவர் நம்ம எல்லாம் கூட்டி சேர்த்திருக்கிறாரு. அதுக்காக கைவர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுமா ஆண்டவருக்கு. ஆமென். நல்லது. நம்மிலே யாரெல்லாம் தேவ சமூகத்தை விட்டு விலகி இருக்கிறோமோ அவங்களெல்லாம் ஆண்டவர் திருப்பி கொண்டு வருவார். சில நேரம் அன்பை கையாளுவாரு. அந்த அன்பை புரிஞ்சுக்கலன்னா யோனாவை திருப்பிற மாதிரி திருப்பாங்க. யோனா டிக்கெட் எடுக்கிற முன்னாடியே பிடிச்சிக்கலாம், விட்டுட்டார். டிக்கெட் எடுப்பான்னு விட்டார், அடித்தட்டுல படுக்க விட்டுட்டார். இப்ப அடித்தட்டுல படுத்துட்டு இருக்காங்க. சிஎல்சிசி விசுவாசிகள்ல நிறைய பேர் அடித்தட்டுல தான் ரொம்ப வருஷமா படுத்துட்டு இருக்கிறீங்க. அடித்தட்டிலே படுத்திருக்கிற விசுவாசியோடு ஆண்டவர் அழகா பேசிட்டு இருக்கார். இப்போ இந்த நாள் உனக்கு மனம் திருப்ப வேண்டியதான். அடித்தட்டில் படுத்திருக்கிறாள் எப்படி கண்டுபிடிக்க முடியும், பயங்கர எதிர்காற்று வந்தது. ஏன் சில நேரம் குடும்பத்துல எதிர்காற்று, ஏன் குடும்பத்துல தேவையில்லாத பிரச்சனை, ஏன் சில கஷ்டமான காரியம், இதெல்லாம் யோசிக்கணும். சமயத்தில் ஒரு விசுவாசிய நான் சந்திச்சேன், நம்ம விசுவாசம் அவளோட பேசுவது கொஞ்சம் டஃப் டைம்ல இருக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, ஒரு புது விசுவாசி சொன்னாங்க, எனக்கு ஏன் இப்படி வந்துச்சு, நீ என் குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் பார்த்து கேட்டேன். அவங்க சொன்னாங்க, அப்படியா இருக்கலாம் இப்படியா இருக்கலாம்னு சொன்னாங்க. ஆனா நான் யோசிக்கிறேன் ஆவிக்குரிய பிரகாரமா, நான் ஆண்டவரை எவ்வளவு நெருங்கியிருக்கிறேன், எத்தனை ஞாயிற்றுக்கிழமை நான் ஆராதனை மிஸ் பண்ணியிருக்கேன் தெரியுமா, எத்தனை நிகழ்ச்சிகளை மிஸ் பண்ணியிருக்கேன் தெரியுமா, எவ்வளவு காரியங்கள் நான் மிஸ் பண்ணியிருக்கேன் தெரியுமா. அதெல்லாம் இந்த நாட்கள் உணர்ந்து எனக்கு வந்திருக்கிற கஷ்டம், எனக்கு வந்திருக்கிற இந்த நிர்பந்தமான நிலை, நான் ஆண்டவரோடு இன்னும் கிட்டி சேரத்தான் என்பதை நான் உணரும்படியாக ஆண்டவர் செய்தார். அது புதுசா விசுவாசி சொல்லுது. கயர்த்தி அலையிலே சொல்லுவோம், நிறைய பழைய விசுவாசிகளுக்கு ஒரு உணர்வும் இல்லாமல் இருக்கிறது ஆச்சரியமா இருக்கு, ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. உணரணும், ஆவிக்குரிய உணர்வு வரணும்.
என்ன பிரச்சனை வந்தாலும் ஆவிக்குரிய எஃபெக்ட் என்னன்னு பார்க்கணும். ஆவிக்குரிய விஷயம் என்னன்னு யோசிக்கணும். நான் ஆண்டவருக்குள்ள எப்படி இருக்கிறேன், ஏன் எனக்கு இப்படி, எதனால யோசிக்கணும். யோனா அடித்தட்டுல படுத்திருக்கிற காற்று வருது, நம்ம ஆளுக்கு எதுவுமே தெரியாது. ஏன்னா அடித்தட்டு மேல ஆடிட்டு இருக்கு, இவர் கீழே குழுங்காம இருக்காரு. சில விசுவாசிகளுக்கு ஒரு குழுக்கமும் இல்லை, உனக்கு குழுக்கமே இல்லைன்றதுனால நீ நல்லா இருப்ப நினைக்க, திறந்து விட போறாங்க, தூக்கி எறிய போறாங்க கடலுக்குள்ள. ஆமாவா இல்லையா? பிறகு சீட்டு போட்டா சீட்டு யார் பேர்ல விழுச்சு? யோனாவின் பேருக்கு சீட்டு விழுந்தது. யோனாவின் பேர்ல சீட்டு விழுந்தது, அது பிறகு தூக்கி கடல போட்டாங்க. அன்பு சகோதரி சகோதரியே, கொஞ்சம் டஃப்பான அணுகுமுறை. கடலுக்குள்ள விழுற அளவுக்கு நெஞ்சை கடினப்படுத்த வேண்டாம். ஆமென் சொல்லுவீங்களா? நல்ல ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? விசுவாசம் கடினமா இருக்காது. ஆண்டவர் பேசும்போது ஆண்டவருடைய குரலுக்கு உடனே குழந்தை மாதிரி கீழ்படி. நெஞ்சை கடினப்படுத்த வேண்டாம், மனசை கடினப்படுத்த வேண்டாம். எத்தனை விசுவாசிகள் எவ்வளவு ஆண்டவர் பேசுறாரு, எவ்வளவு கிரியைகள் நடக்குது, மனசு கடினமாக இருக்கு, ஒப்பு கொடுக்கறதே இல்லையே, மாறுறதே இல்லையே. ஏய் ஆண்டி, நீ ஆண்டவருடைய பிள்ளை, தேவன் அழைத்திருக்கிறாரியா, மேன்மையாய் அழைத்திருக்கிறாரியா, நீ இவ்வளவு வழி விலகி போன பிறகு கூட ஆண்டவருக்குள்ள இல்லாம இருக்கிறேன்னு தெரிஞ்சும் கூட தேவ சமூகத்தை விட்டுட்ட, ஊழியத்தை விட்டுட்ட, பொறுப்பை விட்டுட்ட, நிறைய விஷயத்தை நீ விட்டு வெளியே ரொம்ப தூரம் போயிட்டு இருக்கிற, ஆனாலும் ஆண்டவர் உன்னை தேடி வர்றாரா, அதுதான் அனாதி ஸ்நேகம். அனாதி ஸ்நேகம், நீ நேசிக்கவே இல்லை, ஆனா அவர் நேசிக்கிறார். ஏ யார் அப்படின்னு கேட்டால் அப்படிதான், ஆண்டவருடைய அன்பு. ஆமென். கடைசியில சீட்டு போட்டாங்க, யாரு நாங்க தூக்கி எங்க போட்டாங்க, யோனாவ சொல்லுங்க, வேகமா சொல்லுங்க. கடலுக்குள்ள போட்டாங்க, கடலுக்குள்ள போய் அப்படியே கடல் பாசிகளோடு சேர்ந்து மீனுக்கு இரையாக வேண்டிய அவர், ஒரு மீனுக்கு அவர் கட்டளை இட்டாராம். ஒரு ஆளை முழுங்கி பத்திரமா மூணு நாள் வச்சிருக்கிற மாதிரி ஒரு மீனுக்கு என்ன போட்டாராம், கட்டளை கொடுத்தார். நல்ல ஒரு ஆமே சொல்லுங்க. நல்ல சூப்பரா கலந்த டீ ஆண்டவருக்கு ஒரு மகிமை கொடுக்கலாமா? அவருடைய அன்பு ஒரு மீன். இதுக்கிடையில யாருக்காவது தூக்கம் வந்தா போய் நோக்கிட்டு ஏன்னா நீங்க தூங்குறத நான் கண்ணாங்க பார்த்துட்டேன்னா எனக்கு தூக்கம் வருது இல்லை. இப்ப நான் தூக்கத்தோட பிரசங்கம் பண்ணா என்னத்தையாலும் உளர வேண்டியதாயிருக்கும்ல, உற்சாகமா இருப்பீங்களா? நான் பண்ற பிரசங்கம் உலகமே பாக்குற மாதிரி வேற போட்டு வச்சிருக்கேன், லைவ்ல போகுது. நீங்க எல்லாம் இந்த லைவ்ல இருங்க. அடுத்தது இது அப்படியே இந்த கேமரா பவர்ஃபுல் கேமரா, திடீர்னு உங்களை அப்படி காட்டும். என்னடா இப்படி சபை நடந்துட்டு இருக்கும் போது இந்த பிரதர் இப்படி தூங்குறாரு, இந்த சிஸ்டர் இப்படி தூங்குறாங்க, நல்லாதான் இருக்கும். உங்க தூங்கு வச்சு உலகமே பாத்துருமே விழிப்பாரு. ஒரு மாதிரி தான் போய் போத்த கழிப்பாங்க, தப்பு கிடையாது. கடலுக்குள்ள போட்டானே, இப்ப கடல்ல ஒரு மீனுக்கு கட்டளை போட்டாரு, அந்த மீனுக்கு உபவாசம் மூணு நாள். யோனா முழுங்கிருச்சு, இப்ப யோனா அந்த மீனுக்கு உணவு இல்லை, அதுக்கும் உபவாசம், இவருக்கும் உபவாசம். அப்போ கடலின் ஆழத்துல போனாலும் தேவரையும் என்னை கைவிடலன்னு கதறார், அங்க வச்சுதான் ஜெபம் பண்றார். நான் இங்க உள்ள ஒவ்வொரு விசுவாசி சொல்ற பின் வாங்கி போன மனநிலையில நீங்க இருந்தீங்கன்னா, இட் இஸ் பிட்வீன் யூ அண்ட் காட். ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுங்க, நீங்க ஆன்மீகமா நல்லா இருந்தா உங்களுக்கு தான் ஆசீர்வாதம். உங்களால சபைக்கோ பாஸ்டருக்கோ பெரிய லாபம் வருதுனால தப்பு கணக்கு போடாதீங்க. நீங்க நல்லா இருந்தா ஆவிக்குரிய காரியத்துல ஆண்டவர் கிட்ட வந்து நீங்க நெருக்கமா உண்மையும் உத்தமமும் வைராக்கியம் இருந்தீங்கன்னா உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் உங்க சந்ததிக்கு நல்லது. புரிஞ்சுதான் நான் சொல்றது? சிலர்லாம் அப்படியே நான் வரதே உங்களுக்காக பாஸ்டர் மாதிரி ஆடி கலந்து, நான் வல்லனா என்ன தெரியும், நீ வல்லனா என்ன, நான் ஒரு கிலோ வெயிட் குறைஞ்சா போயிருவேன், நான் எப்போது கும்முன்னு இருப்பேன், அது பிரச்சனையும் கிடையாது. ஆனா உனக்கு கேடு, உனக்கு கேடு. சபையில மெம்பர் ஆனா உனக்கு இங்க கார்டு வரும், கார்டு இருந்தா ஜெபம் வரும். நீ சபையில ப்ராப்பர் மெம்பர்ஷிப் உனக்கு இல்லைன்னா உனக்கு இங்க கார்டு இருக்கு, அதை போயிடல, உனக்கான ஜெபங்கள் எழுதப்படாது, உனக்கு பாதுகாப்பு இல்லாம போயிடும்.
சபை ஜெபிக்கிற மாதிரி வேற யாரும் ஜெபிக்க மாட்டாங்க. நிறைய அண்ணாச்சிமார் இருக்காங்க, நிறைய அப்பச்சிமார் எல்லாம் இருக்கிறாங்க. அங்க எங்க நீங்க லெட்டர் போட்டா ரெடிமேடு பதில் தான் வரும். அவங்க எல்லாம் அவங்களுக்காக தினம் ஜெபிக்கிறவங்க இல்லை. நீங்க ஒரு லெட்டர் போடுறதுக்காக பதில் வரும். ஆனா சபை அப்படி இல்லை, பாஸ்டர் அப்படி இல்லை. பாஸ்டர் சபையும் சிறுசிறவங்களுக்காக ஜெபிக்கிறது, அது பெரிய பாதுகாப்பு. அவருடைய மேன்மையே வேற. ஒரு ஆமீன் சொல்லலாமா? ஆகையா ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு தூரமா போனதாக யாரெல்லாம் உணர்றீங்களோ, இந்த நாள் உங்களுக்கு ஒரு கடைசி நாள், நீங்க திரும்பணும். இன்றைக்கு திரும்பல, மனம் திரும்பல, நீங்க ஆண்டவர் பக்கம் வரல அப்படின்னா அடுத்து கடல் காத்துட்டு இருக்கு, ஆழம் காத்துட்டு இருக்கு. தூக்கி எரிஞ்சு ஆண்டவர் எரிஞ்சார்னா, எரியதுக்கு பிளான் பண்ணார்னா, அவர் டிஃப்ரெண்டா ஹார்டா அணுகுமுறை பண்ணார்னா ஓடலாம் கஷ்டம். அப்புறம் மீன் வயிற்றுல போய் ஜெபம் பண்ணணும், ரொம்ப டீப்பான ஜெபம். நீ என்ன பண்ணாலும் கரை சேரும் போது எங்க நிற்ப தெரியுமா சொல்லுங்க? கரை சேரும் போது எங்க நிற்ப தெரியுமா? ஆண்டவர் மீனுக்கு உத்தரவிட்டா மீன் என்ன பண்ணணுமா சொல்லுங்க? கக்கி போடும். மீன் உத்தரவிட்டால் எங்க கட்டி போடணும்? நீ வரல, நீ கரையிலையா? எந்த கரையில? எவ்வளவு கேள்வி கேட்க வேண்டியது, தெளிவா இருக்கணும். நினைவேயின் கரையில கக்கணும், அதான் பதில். நீ 1000 இடம் ஓடினாலும் சுத்தினாலும் அதெல்லாம் வேஸ்ட். ஓகா, உன்னுடைய வாழ்நாள்ல நிறைய வேஸ்ட் பண்ணாத, நிறைய வேஸ்ட் பண்ணிட்டோம். We missed a lot. நிறைய மிஸ் பண்ணி இருக்கிறோம். வேண்டான்ற இனியாயினும் நேரத்தையும் காலத்தையும் நமக்குள்ள ஸ்ட்ரென்த் வேஸ்ட் பண்ணக்கூடாது, நமக்குள்ள அறிவு வேஸ்ட் பண்ணக்கூடாது, நமக்குள்ள ஆன்மீகத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. நீ எங்க ஓடினாலும் உன்னை ஆண்டவர் விட மாட்டார், அதான் பாயிண்ட். பக்கத்தில் உள்ளவங்க பார்த்து சொல்லுங்க, நீ எங்க போனாலும் ஆண்டவர் உன்னை விட மாட்டாருக்கான்னு சொல்லுங்க. சபைக்குள்ள இருந்துட்டு நிறைய பேருடைய மனசு தர்சிஷிலதான் இருக்கு. ஆண்டவர் இன்றைக்கு மிக ஸ்ட்ராங்கா சொல்றாரு, என்ன தெரியுமா? நீ எங்க ஓடினாலும், நீ கரை விழுகும் போது எங்க விழுக்க போற? நினைவே விழுக்க போற. ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு தான் நீ நிக்கணும். ஆண்டவர் விட மாட்டோம். ஏன் தெரியுமா? ஆண்டவர் யாருக்கு இப்படி ஒரு நல்ல தெய்வம் தான்.